உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறது எவ்வளோ டஃப்பாக இருந்தது, இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது? இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் போனோன்னா நல்ல மார்க்கோ இல்லை நல்ல நிறையா ஃபீஸ் கட்டியோ நம்ம சேர்ந்துட்டோன்னா படிப்பு மார்க்கு 9.65 எவ்வளோ மார்க் வேணுமோ அவ்வளோ தான் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதை வந்து இன்ஜினியரிங் காலேஜஸை இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களும் பெற்றோர்கள் நினைக்கிறது வந்து நம்ம அங்கே போயிட்டோன்னா நம்மளுக்கு 4 வருஷம் முடிச்சோன்னு வேலை கிடச்சிரும், அந்த ஜாபுக்காக மட்டும். சரி, கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறது மாணவர்கள் விரும்புகிறது ஜாபுக்காக, அது எந்த விதமான குற்றமும் கிடையாது, அதுக்கு நல்ல குறிக்கோள் தான். பட் ஆனால் அந்த ஜாபு நம்ம போகிறதுக்கு, இன்ஜினியரிங் படித்து போகிறதுக்கு என்ன லேர்ன் பண்ணணும், எப்படி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், திறமை உள்ளவர்களை மாற்றிக்கொள்ளணும், ப்ராப்ளம் சால்விங் எப்படி கொண்டு வரணும், அனாலிட்டிக்கல் திங்கிங் எப்படி வேணுன்றதை மறந்துடுறாங்க. அதனால் வந்து என்னாவது, இந்த ஷார்ட் டியூரேஷன் லாஸ்ட்டு 20-30 இயர்ஸில் இந்த ஐடியினுடைய தாக்கமும் ஒரு பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இந்த ஐடியில் என்ன எடுக்கிறவங்களாம் என்ஜினியரானு கேட்டால் என்னை கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குது. முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே வர பையன் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிகளை வர மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வராப்பில் கண்டிப்பாக ஒரு விமர்சனம் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் அந்த தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணதுமே இன்ஜினியரிங் காலேஜஸ் தானே. அது வந்து காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சிட்டிங்கன்னா உடனே வேலை கிடச்சிரும், எடுத்தோடனே 25,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிரும். ஸோ அதாவது படிக்கணுங்கிறத பற்றி சொல்லவே இல்லை, சேர்ந்தால் வேலை கிடச்சிரும் தான் கல்லூரிகள் ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க. அது வந்து கல்லூரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள், அதை விட ரொம்ப இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு மாயை, ஒரு இது பிம்பம் கிரியேட் பண்ணிட்டோம். அது ஷார்ட் டேர்மில் பெனிஃபிட் இருந்தது, காலேஜ் வந்தாங்க வேலை கிடைச்சது. வந்து கிராமத்தில் வந்து ஒரு சாதாரண வீடாக இருந்தது, இன்றைக்கி ஓட்டு வீடாக மாறினதோ தார்ஸ் வீடாக மாறினதோ இன்ஜினியரிங் வந்து தான். அதாவது சோஷியல் மீடியாவில் ஃபன் பண்ணுற அளவுக்கு இன்ஜினியரிங் விளையாட்டாக எடுத்துக்க முடியாது. கரெக்ட், தட் மேட் அ பிக் சேஞ்ச் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஆனால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வேலை வாங்கி தரும் இடம்ங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து உருவாக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து வேலை வாங்கி தருவது இடமா நினைக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வேலை வாங்கி தருவதற்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், அந்த மாற்றங்கள் மூலியமாக வரணும். புரியுதுங்களா? இப்போ வந்து டீப் டெக்னாலஜிஸ் எந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் எடுத்தாலும் ஒரு டீப் டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக டெவலப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோமொபைல்னால் ஆட்டோமொபைலில் என்ஜின் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணுறாங்க, என்விரான்மெண்டலுக்கு நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து நம்ம படித்த படிப்பு சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்ளிகேஷன்ஸை என்ஜினியரிங் கொண்டு வந்து படிக்கணும். பட் நம்ம இங்கே என்ன நினைக்கிறோன்னா, நம்ம படிக்கிறதுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் மேலோட்டமாக படிச்சுட்டு வரோம். ஓகே, அப்போ அந்த சிஜிபிஐ வாங்கணும், எலிஜிபிலிட்டி பிளேஸ்மெண்ட்டுக்கு வரணும்ன்றதில் படிக்கிறதுனால தான் தப்புன்னு தான் நான் சொல்கிறேன்னுடைய. என்ஜினியரிங் காலேஜ் ஆனால் அல்டிமேட்லி படிக்கிறது எதுக்கு? நல்ல லைஃப் ஒன்று நல்லா சம்பாதிக்கணும், சம்பாத்தியம் எல்லாம் சேர்த்தது தான். ஆமாம். பட் இதில் என்னுடைய ரெண்டாவது கேள்வினா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் தட், அது என்ன விமர்சனங்கள் இருந்தால். ஆனால் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸ் ஃபிசிக்ஸை வந்து அப்ளிகேஷன் தான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புரிதல் பள்ளிக்கூடத்திற்கு இருக்கா? அதாவது நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்கு தயாரிக்கப்பட்டு வருகிற மாணவர்கள் ஒரு இன்ஜினியரிங் கல்வியை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் தயாரிக்கப்படுகிறார்களா? ஏன்னா எல்லாமே இங்கே டிஸ்கனெக்டடாக இருக்கிறது மாதிரி. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர் வராங்க, பேரலாம் இங்கே மார்க்கெட் இல்லை, காலேஜஸ் இருக்க அளவு இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, பேரலாம் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸை நம்ம பில்ட் பண்ணி இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இயல்பான தகுதியோடு அவர்கள் பள்ளிக்கூடத்தில் தயாரிக்கப்படுறாங்களான்னு தெரியல. டு யூ சீ இஸ் அ கான்ட்ரரி இல்லை ஃப்ளா தான்? கண்டிப்பாக வந்து குறைபாடுகள் நிறையவே இருக்குது. அதாவது பள்ளி கல்வி இருக்கிறப்பயே, பள்ளி கல்வி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போகிறோன்றது ஃபஸ்ட்டு புரிதல் இருக்கணும். அந்த படிப்பை நம்ம முழுமையாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தயார்படுத்திக்கிடணும், என்ன வந்து பள்ளி கல்வியில் அவங்க லேர்ன் பண்ணோன்றது புரிதல் கிடையாது. மாணவர்களுக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதில் இல்லாமல் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பள்ளி கல்வி வரைக்கும் நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறது மார்க், இவங்களால் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் முழுமையாக என்ன லேர்ன் பண்ணுமோ பண்ண முடியலை.